எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பட்டர் மில்க்கு சிக்கன் ஃப்ரை அது போடுறேன். இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கணும் பட்டர் மில்க். இது சப்போஸ் பட்டர் மில்க் இல்லாதவங்க தயிர் கூட போட்டு யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து இது வந்து சில்லி, தேசி மிர்ச்சி சில்லி போட்டு, காஷ்மீர் இது தேசி மிர்ச்சி நல்லா கலராக இருக்கும். அது வந்து காரம் எப்படி வேணுமோ போட்டுங்க. இது டெய்லி லீஃப், இது இதில் கூட போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து சிக்கன் வந்து இதில் ஊற வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். இது சிக்கன் வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டி வச்சிடணும். இதில் ஸ்கின் இருக்கணும், ஏன்னா ஸ்கின் இல்லைனாக்கா வித்தவுட் ஸ்கின் வந்து மசாலா சரியாக பிடிக்காது. இதில் அப்படியே பிடிச்சினே இருக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர் இது ஊட்டும். மைதா வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 7 போட்டுக்கலாம். 7 ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக சால்ட் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பார்த்து போட்டுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டாக்கா பிரச்சனை. இதில் பார்த்துட்டு இதேமாதிரி போட்டுக்கங்க. இது வந்து 1 ஸ்பூன் போட்டுறோம். 2 ஸ்பூன் கணக்கு போட்டுக்கிறேன். இதுவும் பாருங்கள், ஏன்னா அப்புறம் உங்களுக்கு இது பார்த்துட்டாக்கா உங்களுக்கு தெரியும் என்னென்ன போடுறோன்னு. இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் மறுபடியும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்லிக் பவுடரு பாருங்கள், இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு. இது வந்து ஆனியன் பவுடரு, இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபுல் ஸ்பூனு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் எல்லாம் க்ளீனாக அந்த இதெல்லாம் வீட்டிலே காமிச்சிக்கிறேன் ஃபோட்டோவோட. அது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி செய்யுங்க. ஆனால் அது வந்து ஊற வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே தான் ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் அது மசாலா பிடிக்கும். இது இதில் போட்டால் தான் நல்ல மறு மண் இருக்கும். நம்ம பிரெட் கிரம் மாதிரி போட்டோம்னா அதில் வந்து இதாகும். இந்த கிரம் ஒயிட் கிரம் இது, இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்து ஒன்று இதில் டீப் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே இதுமாதிரி போட்டு எடுத்துடலாம். இன்னும் வந்து இப்போ தான் பற்ற வச்சுக்கிறேன், இன்னும் சூடாகல. ஆனால் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து கிரும்ப ஒட்டாது, இதெல்லாம் பவுடர் ஆகிட்டுல. இப்போ இதே இதில் வந்து நம்ம போட்டு க்ரம்மில் போட்டு எடுத்தோம்னா டக்குனு ஒன்று எண்ணெயில் போட்டு சூட் பண்ணால் தான் நல்லா ஒன்று இருக்கும். இதில் போட்டுட்டு அதுலேயும் போட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா இறுவிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் இது ஒரு டைமு இப்படி போட்டலாம். Thank you.
இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கும் எண்ணெய் சூடாகிறதுக்கும் ஒன்றா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டைம் போட்டோடனே எண்ணெய் வந்து ஜாஸ்தி வச்சுருக்கிறேன், பொங்கி வெளியே வந்தாலும் வரும். அதனால் பாருங்கள், இது வந்து உள்ளே வச்சுன்னு இருக்கணும். அப்போ வந்து எண்ணெய் வரும்போது வெளியே வர நேரத்தில் அப்படி தூக்கிட்டோம்னாக்கா எண்ணெய் வெளியே வராது. இப்போ வந்து ரெண்டு போட்டுக்கிறோம். நீங்களாம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் பெரிய கடை வச்சு போடுங்க, இது வெளியே வராது மீன் தெரியும். அதனால் ரெண்டு போட்டுருக்குன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்ல கலராக வச்சு வந்து வந்துச்சு எடுத்துடலாம். இது வந்து பட்டர் மில்க் சிக்கன் ஃப்ரை பாருங்க. எல்லாம் ஒரே லெவலில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் ஒரு பீஸ் கொடுத்தா ஆகாது. சாஃப்டாலும் என்ன பண்ணோம், ஐயோ பத்தலையே அப்படின்னு சொல்லக்கூடாது, திருப்தியாக சாப்பிடுத்து கொடுக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் யாருன்னா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பீஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு பீஸ் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஏன்னா பெரிய பெரிய பீஸு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கு வீட்டிலே செய்து கொடுங்க. கடையில் கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு வீட்டிலே செய்கிறது, ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. சூப்பராக இது சிக்கனு, கொஞ்சம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் லைட்டாக. நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.